சொத்து சேர்க்க வேண்டும் என்பதே திமுக அமைச்சர்களின் எண்ணம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். எங்கு பார்த்தாலும் லஞ்சம், எந்த துறையில் எடுத்துக்கொண்டாலும் லஞ்சம், மக்களை வாட்டி வதைக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம். ஒவ்வொரு அமைச்சர்கள் மக்கள் நலப் பணிகளில் அர்ப்பணிக்காமல், மக்கள் நலத் திட்டங்களில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொள்ளாமல், தனக்கு என்ன கிடைக்கும், தன்னுடைய கட்சிக்கு என்ன கிடைக்கும், கட்சியினுடைய முதலமைச்சர் குடும்பத்திற்கு என்னெல்லாம் சொத்து சேர்க்கலாம், பணத்தை கொடுக்கலாம் என்பதிலே முழு கவனம் இருக்கின்ற காரணத்தினால்தான் முழுமையாக இந்த 2 ஆண்டுகால ஆட்சி மக்களுக்கு எந்தவித நன்மையும் தரவில்லை. சொத்து வரி உயர்வு, மின்சார வரி உயர்வு, கழிவுநீர் கட்டணம் உயர்வு மற்றும் குடிநீர் கட்டணம் உயர்வு என்று பல்வேறு விலைவாசி அத்தியாவசியமெல்லாம் அத்தியாவசியமான விலைவாசி பொருட்கள் உயர்ந்து விட்டது, இதை கட்டுப்படுத்த தவறிவிட்டது. இப்படிப்பட்ட இந்த அரசாங்கம் பணம் சம்பாதிப்பதிலேயே தன்னுடைய இலக்காக வைக்கிற காரணத்தினால்தான் கடந்த முறை இலக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்து கொண்டிருக்கிற திரு செந்தில் பாலாஜி வீட்டிலே ரெய்டு நடந்தது. இப்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வீட்டிலே ரெய்டு நடக்கிறது. இது இந்த மக்கள் மத்தியிலே பெரிய ஒரு இந்த அரசுக்கு கெட்ட பெயரையும் அவப்பெயரையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்று நாங்கள்